கற்றாழை விவசாயம் கோடிக்கணக்கில் வருமானம் இப்படி நான் சொல்லும் போதே சில பேருக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ரஜா அப்படின்னு தோணலாம் சில பேருக்கு இப்படி ஒரு பிஸ்னஸ் இருக்கா அப்படிங்கிறத பற்றின ஐடியாவே இல்லாமல் இருப்பாங்க ஆனால் இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் இருக்குது அதை பற்றின முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய இளைய தலைமுறையினர் நிறைய பேர் நிலையான சம்பளம் வழங்கக்கூடிய கார்பரேட் வேலையை மட்டும்தான் தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு காரணம் கார்பரேட் வேலையில் மட்டும்தான் ஓய்வு பெறும் வரையில் அதிக சம்பளத்தை பெற முடியும் அப்படிங்கிற காரணம்தான் இளைஞர்களை இருக்கிறது இதை விட்டுட்டு சவால்கள் நிறைந்த பிஸ்னஸ் வாய்ப்புகளை தேர்வு செய்யக்கூடிய விருப்பம் இளைஞர்கள்கிட்ட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஆனால் இதே இளைஞர்கள் கார்பரேட் வேலையில் சில வருடங்கள் வேலை பார்த்துட்டு விட்டால் போதும் அப்படின்னு சொல்லி சொந்த ஊருக்கு வந்து தொழில் துவங்கினதையும் சமீபத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் அதிலையும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வெளிநாடுகளில் வேலை பார்த்துட்டு இந்தியா வரக்கூடியவங்க அதிக அளவில் விவசாயத்தை தான் தேர்வு செய்கிறாங்க இதே மாதிரி தான் ஹரிஷ் தன்தேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு ராஜஸ்தானில் அரசு வேலை பெறுவதற்கான தேர்வு எழுதி அதில் வெற்றியும் பெற்றார் விவசாயிகளோட குடும்பத்தில் பிறந்த பெரும்பாலான மக்களோட மிகப்பெரிய கனவு என்ன அப்படின்னு கேட்டோன்னா அது அரசு வேலை பெறுவதாக தான் இருக்கும் இப்படி இருக்க ஹரிஷ் வந்து ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்சால்மர் சால்மர் முனிசிபல் கவுன்சிலில் ஜூனியர் இன்ஜினியராக வந்து வேலை பார்த்துட்டு வந்தாரு நல்ல அரசு வேலை பல்வேறு சலுகைகள் நிலையான மற்றும் கை நிறைய சம்பளம் இது எல்லாமே இருந்தாலும் ஹரிஷ் தன்னோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இல்லை அவர் எதையோ இழந்துட்டதாகவே உணர்ந்தார் இந்த சூழ்நிலையில் தான் ஹரிஷ் வந்து டெல்லியில் நடந்த ஒரு விவசாய கண்காட்சிக்கு போயிருந்தார் அந்த நாள் அவரோட வாழ்க்கையே மாறிச்சு வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திருப்பு முனை வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு திருப்பு முனை தான் ஹரிஷ்க்கு ஏற்பட்டுச்சு அங்கே அவர் பல விஷயங்களை பார்த்து ரொம்பவே வியந்தாரு அந்த நேரத்தில் தான் அவர் ஒரு முடிவெடுத்தார் முழு நேரம் விவசாயத்தில் இறங்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்காக அவர் கஷ்டப்பட்டு தேர்வு எழுதி வாங்கின அந்த அரசு வேலையை ராஜினாமா செஞ்சுட்டார் அதுக்கப்புறமா என்ன பேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு ஜெய்சல்மர்ல இருக்கக்கூடிய தன்னோட குடும்பத்துக்கு சொந்தமான நூற்றி இருபது ஏக்கர் நிலத்துல ஹரிஷ் விவசாயம் செய்ய தொடங்கினார் ராஜஸ்தான்ல பெரும்பாலான விவசாயிகள் கம்பு மற்றும் கோதுமை இதை தான் வந்து அதிக அளவில் பயிரிடுவாங்க இந்த அடிப்படையை மாற்றி ஹரிஷ் பலவிதமான கற்றாழையை விளைவிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு அந்த ஒரு முடிவு தான் அவர் பல கோடி ரூபாய் வருமானம் பெறுவதற்கு காரணமாக அமைஞ்சது கற்றாழையில் கோடி வருமானமா அது எப்படி சாத்தியம் ஹரிஷ் அப்படி என்ன செஞ்சாரு அப்படிங்கறது தானே உங்களோட கேள்வி சொல்கிறேன் ஹரிஷ் வந்து கற்றாழை வளர்ப்பில் வழக்கமான கற்றாழையை பயிரிடாமல் மிகவும் வித்தியாசமாக இருக்கக்கூடிய பார்பி டென்னிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கிய கற்றாழை வகையை பயிரிடணும் அப்படின்னு முடிவு பண்ணார் இந்த வகையான கற்றாழை ரொம்பவே பிரீமியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த கற்றாழை ஹாங்காங் பிரேசில் அப்புறம் அமெரிக்கா இந்த மாதிரியான நாடுகளில் ஆடம்பர அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு ஒரு முக்கிய மூலப்பொருளாக பயன்படுது அப்படிங்கிறத ஹரிஷ் தெரிஞ்சுக்கிட்டாரு இந்த விஷயத்த அவருக்கு கற்றுக் கொடுத்தது அந்த டெல்லி கண்காட்சி தான் அவரோட கற்றாலை வளர வளர அவரோட வர்த்தகமும் வளர்ச்சியடைய ஆரம்பிச்சுது ஹரிஷ் நினைச்சது மாதிரியே இந்த பார்பி டேனின்னு சொல்லக்கூடிய கற்றாழைக்கு அதிகப்படியான டிமாண்ட் இருந்தது சில மாத காலங்கள்லேயே ஹரிஷ் நேச்சர்லோ அக்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னோட சொந்த நிறுவனத்தை தொடங்கினாரு ஒரு இன்ஜினியராக இருந்து ஒரு முழு நேர விவசாயியாக மாறி இருக்கக்கூடிய ஹரிஷ் எண்பதாயிரம் கற்றாழை ஷாப்லிங்கோட தன்னோட வர்த்தகத்தை தொடங்கினாரு அது இன்னைக்கு பத்து லட்சத்துக்கும் அதிகமாக வளர்ந்து நிற்கிது அதுக்கப்புறமா இந்தியாவில் ஆயுர்வேத பொருட்களை தயாரிக்கக்கூடிய பிரபல நிறுவனமான பாபா ராம்தேவோட பதஞ்சலியோட ஹரிஷ் தந்தேவ் இணைஞ்சாரு கற்றாழை ஜெல் மற்றும் சோப்புகள் போன்ற தயாரிப்புகளுக்காக பதஞ்சலியோட அதிகாரப்பூர்வ கற்றாழை சப்ளையராகவே மாறிட்டாரு ஹரிஷ் இந்த ஒரு வர்த்தக டீல் மூலமாகவே ஹரிஷ் தன்னோட நேச்சர்லோ அக்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை மில்லியன் டாலர் நிறுவனமா மாத்திட்டாரு இப்போ நேச்சர்லோ அக்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனம் மாறி தந்தேவ் குளோபல் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்கு இன்னைக்கு உலகம் முழுவதும் கற்றாழையை ஏற்றுமதி செஞ்சிட்டு வர ஹரிஷ் ஒரு கோடீஸ்வரராக மாறி இருக்காரு இவரோட வருடாந்திர வருமானம் அப்படின்னு அது மூணு கோடியாக உயர்ந்திருக்கு இந்த ஹரிஷ் தந்தேவோட ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியை நான் உங்ககிட்ட சொல்லும்போது அது ஏதோ அண்ணாமலை படத்தில் ரஜினிகாந்த் வந்து பால்கோவா போட்டே பெரியாளான மாதிரியும் வானத்தை போல உள்ள விஜயகாந்த் வந்து ஊர்கா போட்டே மாதிரியும் உங்களுக்கு தோணலாம் ஆனால் இது எல்லாம் வந்து நம்ம ஒரு படத்தில் பார்க்குறதுக்கும் நேரடியாக நிஜ வாழ்க்கையில் ஒருத்தர் இதை செஞ்சுட்ருக்கிறாரு அப்படிங்கிறத கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஹரிஷோட இந்த உயரத்துக்கு அவரோட கடுமையான உழைப்பும் முயற்சியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் காரணம் நம்மளில் பல பேருக்கு யாராவது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா பற்றி எதாவது சொன்னாங்கன்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கு தோன்ற மொதல் விஷயம் என்னவாக இருக்குன்னா இதெல்லாம் சான்ஸே கிடையாதுப்பா இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஈஸி செய்கிறதுக்கு கஷ்டம் ஆனால் அப்படின்ற மாதிரியான ஒரு நெகட்டிவ் தாட் மட்டும்தான் வருது எத்தனை பேர் நம்ம வந்து ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் இதை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற ஆட்களே ரொம்ப கம்மி ஸோ பிஸ்னஸ் அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு பணம் காக்கக்கூடிய மரம் தான் ஆனால் அதுக்கு நம்ம ஊற்றக்கூடிய தண்ணி அப்படிங்கிறது நம்மளோட கடினமான உழைப்பாக இருக்கும் அந்த மரம் தாங்கி நிற்கிற மண் அப்படிங்கிறது நம்மளோட தன்னம்பிக்கையும் முயற்சியுமா இருக்கும் ஸோ அது இருந்ததுன்னா பிஸ்னஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு பணம் காய்க்கிற மரம் தான் இந்த ஹரிஷ் தந்தேவ் மாதிரி நம்மக்கிட்ட நூற்றி இருபது ஏக்கர் நிலம் இல்லாட்டினாலும் நம்மளோட உழைப்பும் முயற்சியும் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு தொழிலை நம்ம ஆரம்பித்து அதில் வந்து நம்ம வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள் இது மக்கள் வழிகாட்டி நன்றி